ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகின்ற 2020 நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தற்போது இருந்தே தயார்படுத்தும் வகையில 2 இளம் விக்கெட் கீப்பர்கள் தற்போது இந்திய அணியில் இடம்பெற போறாங்களாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் தொடர்களை விளையாடி வராங்க. இதுல முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்த நிலைமையில இந்திய அணி அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டி 30 தேதியான நாளை நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி நாடு திரும்பியதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டியில் கொண்ட T20 தொடர் மற்றும் 3 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட இருக்காங்க. உலகக்கோப்பைக்கு பிறகு சிறிது காலம் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு வாங்கியிருக்கும் மகேந்திர சிங் தோனி இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடர்ல இடம்பெறுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தற்போது BCCI முக்கியமான அதிகாரி ஒருவர் PDIக்கு செய்தி வெளியிட்ட போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வருகின்ற 2020 இருதோர் உலகக்கோப்பைக்கு இந்திய அணி தயார்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அதுல இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். அதன் காரணத்தினால தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடர்ல இளம் விக்கெட் கீப்பர்களான சஞ்சு சாம்சனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதன் பிறகு இஷான் கிஷானுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ரிஷப் பந்த் ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பரா எடுத்துக்கொள்ளப்படுவாரு. உலகக்கோப்பைக்கு முன்பா இந்திய அணி வெறும் 22 T20 போட்டிகளை மட்டுமே விளையாட இருக்காங்க. ரிஷப் பந்த் இது போல தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அது இந்திய அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் மேலும் 2 விக்கெட் கீப்பர்களை தயார்படுத்தும் வகையில சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷன் இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த BCCI அதிகாரி PDIக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தற்போது லிமிடெட் ஓவர்ஸ்ல மட்டுமே விளையாடி வந்துட்டு இருக்கும் மகேந்திர சிங் தோனி 20 போட்டிகளில் இருந்து ஓரம் கட்டப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ரிஷப் பந்தும் தொடர்ந்து இது போல மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அவருக்கு மாற்று விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் அப்படி இல்லைனா இஷான் கிஷன் இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.